சமலாரம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் இன்று கிளிநொச்சி வன்னேரி குளத்தில் வாழ்வும் வளமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். காடும் காடு சார்ந்த இடத்தையும் முல்லை நிலம் என்று அழைப்பார்கள். வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருத நிலம் என்று அழைப்பார்கள். முல்லை நிலமும் மருத நிலமும் சேர்ந்ததுதான் கிளிநொச்சி மாவட்டம். அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே வன்னேரிக்குளம் என்ற விவசாய கிராமத்தில் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். அழகிய பச்சை வயல்களினால் சூழப்பட்ட இந்த கிராமமானது இன்று அறுவடை காலத்தை சந்தித்திருக்கின்றது. இந்த அறுவடை காலத்திலே நாங்கள் வன்னேரிக்குளம் கிராமத்தை உலா வருகின்றோம். சிவரசா துர்கலிங்கம் அவர்களே, வணக்கம். இந்த வன்னேரிக்குளம் கிராமம் விவசாயத்தை முழுமையான தொழிலாக கொண்ட கிராமம் என்று நாங்கள் அறிந்தோம். நீங்களும் ஒரு விவசாயம் செய்கின்ற விவசாயத்திலையும் இந்த வயல் செய்கை நெற் செய்கையை வேளாண் செய்கை என்று சொல்வார்கள். இந்த வேளாண் செய்கையில் ஒரு முதல்நிலை வகிக்கின்ற ஒருவர். இந்த வேளாண் செய்கையில் நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். எவ்வாறு செய்கிறான்னு சொன்னால், கடுமையான சிரமத்தின் மத்தியிலேயும் அடுத்தது நோய்வாய் இப்போ விவசாயம் செய்கிற இடத்துல கடுமையான நோய் தாக்கம் தான் எங்களை விவசாயம் இந்த முறை அனுபவப்பட்டது. மருந்துகள் அடித்து ஏலாகட்டத்திலேயும் அதில் நெல் வீழ்ச்சியும் வந்து விளைவி வீழ்ச்சியும் வந்து கடுமையாக போய்கொண்டிருக்கு. கடுமையாக போய்கொண்டிருக்கிற காரணம் வந்து இந்த ரோட்டு வீதிகள் வீதிகளாலேயும் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சியில் டவுன் அண்டிய பகுதியில் நல்ல விலைக்கு நெல் கொள்வனை செய்யணும். எங்களை இடத்துல கிராமத்தை எங்களை வன்னேரியை பொறுத்தவரையில் வன்னேரி கிராமத்தில் வந்து வீதிகளை பொறுத்த வீதிகள்லாம் எங்களுக்கு விலை வீழ்ச்சி காரணம். இந்த நெற் செய்கையின் போது நீங்கள் எத்தனை ஏக்கர் வயல் உங்களால் செய்ய பண்ணப்படுகின்றது? நான் செய்யப்படுற இது வந்து 1.5 ஏக்கர் காணி. 1.5 ஏக்கர் காணியே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தின் மத்தியில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 1.5 ஏக்கர் காணியை நீங்கள் செய்கை பண்ணும் பொழுது எவ்வளவு விதை நெல்லை பயன்படுத்துகிறீர்கள்? 60-80 கிலோ. இதன் விளைச்சலாக வேறக்குறைய எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அது இந்த நோய் தாக்கம் இல்லாட்டி நாங்கள் ஒரு 45-50 பேக் பார்க்கல. இந்த வேளாண் செய்கையின் போது நீங்கள் மிருகங்கள் தொல்லைகள் உங்களுக்கு இருக்கு? ஐயோ, யானை அட்டாசம்னு சொன்னால், யானை பண்டிகள் அட்டாசம்னு சொன்னால் இந்த கொட்டில பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னத்துக்காக போட்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி. இந்த கொட்டிலால் பெரிய ஒரு இந்தா இந்த ரோட்டக்கரை இந்த குளக்கரை அங்காட மாடுகள் மற்றது யானைகள் பண்டிகள் பெரிய ஒரு மத்திய ஒரு சிரமத்தின் மத்தியில் தான் இந்த ஒரு விவசாயத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு முழுமையாக நாங்கள்
நேரத்தை வீணா செலவழிக்கிறோம். நீங்கள் இந்த வேளாண் செய்கையில் வருடத்தில் எத்தனை தடவை உங்களால் செய்கை பண்ண முடியும்? போன முறை மூன்று போகும் செய்யினாங்கள், இந்த முறை ரெண்டு போகும் செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதுக்கும் ஒரு அந்த இந்த குளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதுவுமே தான் அந்த போன முறை இது குளம் அந்த சிரமதானத்துக்குன்னு சொல்லி ஒரு காசு ஒதுக்கி அது ஒரு பண்டு மாதிரி அடிச்சு நாங்கள் அதை இன்னொரு குளக்காரர் வந்து அதை வட்டி விட்டு பெரிய ஒரு இதுண்டு. இந்த முறை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. குளத்தை தண்ணியே வீணாக இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கு கடலுக்கு. அதை உரியவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க இல்லை, அதை எடுத்துருக்கு. இந்த வேளாண் செய்கையில் உங்களால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற விளைச்சலை எதன் மூலம் அறுவடை செய்து கொள்வீர்கள்? எதன் மூலம் இயந்திரம் மூலம்தான், இயந்திரம் மூலம்தான் அறுவடை செய்கிறோம். இந்த வேளாண் செய்கைக்காக பசலைகள் அதுகள் எல்லாம் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு பேசாய திணைக்களத்தில் இருந்து ஏபிசி விடாது தான் அது இந்த அறுவ பேசாய அந்த பசலை அதுகளெல்லாம் அவையே தான் தெரியணும். காலப்போக்கில் இந்த நெட் செய்ய நீங்கள் வளப்படுத்துகின்றதுக்கு உங்களுக்கு எவ்வாறான தேவைகள் இருக்கின்றது? தேவைகள் வீதிகள்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்காலுக்கும் ஒவ்வொரு வீதிகள் வந்திருக்கு. இதுக்கு அதை செய்து முடிச்சா தான் இன்னும் அறுவடை செய்யலாம். அல்லது இதுவரை நேரமும் தொலைக்காட்சிகள் அறிய கருத்துக்களை தந்தீர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம் சிவலோகமூர்த்தி துரசிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்கள் வேளாண் செய்கையில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், இந்த வேளாண் செய்கை பற்றி சொல்லுங்கள். வேளாண் செய்கைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏக்கருக்கு வந்து 40 கிலோ நெல்லுப்படி விதைக்கலாம். அது கூட இல்லாமல் வந்து இந்த சில நேரங்களில் நோய் தாக்கங்கள் குறைந்திருந்தால் புலிகள் கூட அடிக்கும். இல்லையன்னு சொன்னால் ஏக்கருக்கு 35-40% இங்கே எங்களோட வெந்நேரி குளத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு விளைச்சலாகத்தான் காணுது. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த நோய் இப்போ அந்த இந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்த அளவில் நோய்கள் வந்து கூடுதலான முறையில் அந்த சந்து குத்தி மற்றது இந்த கொனட் நோயின்னு சொல்லி ரெண்டு மூணு நோய்கள் கூடுதலாக இருக்கிறதால வந்து எங்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் வந்து இந்த முறை பாரிய நட்டத்தில் போய்க்கின்றது. அதோட எங்களுக்கு வந்து நெல்லை வந்து சந்தப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு என்னென்னு சொன்னால் அந்த எங்களோட வீதி வந்து இப்போ தற்போது புனரமைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் சொட்டு தாமதிக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் சந்தப்படுத்த குறைவாக இருக்கிறது. இந்த விவசாயம் செய்கை பண்ணுகின்ற பொழுது காவல்கள் போட வேண்டி இருக்கிறதாக அந்த மரங்களிலே வீடுகள் மாதிரி அமைத்திருக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்கள். அது என்னென்னு சொன்னால் அதுக்குரிய யானைகள் தொல்லை வந்து கூடுதலாக எங்களை இந்த குளக்கரையால் வந்து எங்களுக்கு இந்த ரோட்டுக்கரையில் உள்ள ஹானிகள்லாம் கூடுதலாக யானைகள் வந்து நாசம் அடித்தான் இருக்கிறது. மற்ற வந்து இப்படி பார்க்க போனால் பண்டிகள் கணக்க தொல்லைகளை வந்து சந்திச்சு தான் நாங்கள் விவசாயம் செய்யணும். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் மற்றவர்கள் சோத்தில் கை வைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் உண்மைதான், நாங்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் மற்றவர்கள் சோத்தை சாப்பிடலாம் என்று சொல்லி பல மொழிகளே இருக்கிறது. இருந்தாலும் அப்படித்தான் நடைமுறை, சேற்றில் கால் வைத்தால் தான் சோத்தை உண்ண முடியும். அவ்வாறாயும் நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த விவசாயத்தை செய்வதாக நாங்கள் அறிகிறோம். எனக்கு கூடியவாக இந்த விவசாயத்தில் நல்லொரு ஆசையும் ஆர்வமும் இருக்குது. ஆனால் செய்வதற்குரிய ஒரு சிலஞ்சில பிரச்சனைகள் காணிகள் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கரைச்சல்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் எனக்கு சொந்த காணி இல்லை, ஆனால் குத்தைக்கு எடுத்து நான் காணி செய்தோம்னா இந்த வருஷமும் 6 ஏக்கர் காணி செய்தேனான். ஆனால் எனக்கு இந்த முறை விளைச்சல் குறைவு, ஆனால் நான் விட மாட்டேன். ஏதோ ஒரு வழியில் குத்தைக்கு என்றாலும் எடுத்து நான் காணி செய்வேன். எனக்கு இப்படி காணிகளும் கொலை கிடக்குது, ஆனால் அரசாங்கத்தால் தரலாம். ஆனால் காணிகள் இப்படி தரக்கூடிய மாதிரி இருக்கு, ஆனால் தரக்கூடிய நிலைமை இல்லை இப்போ தற்போதைக்கு, பார்ப்போம். அவ்வாறு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வேளையில் வருடத்தில் எத்தனை போகம் உங்களால் செய்ய முடியும்? கூடியவாக நான் போன வருஷத்தை பொறுத்தவரை 3 போகம் செய்தனாங்கள். இந்த போகம் 2 போகம் செய்யலாம்ன்ற ஒரு இது தீர்மானம் என்று எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த குளத்தை எங்களுக்கு வந்து சீராக புனரமைத்து தந்தால் எங்களுக்கு முற்று முழுதாக 3 ஏக்கர் திட்டம் இஞ்ச 3 ஏக்கர் திட்டமும் வடிவாக புனரமைத்து தந்தால் சிறுவோகம் எல்லாம் வந்து 3 ஏக்கர் வடிவாக செய்யலாம். அல்லாட்டு நாங்கள் இங்கே 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் அந்த தண்ணியை பொறுத்து தான் நாங்கள் செய்கிறோம். இந்த குளத்தை வந்து எங்களை தேவங்கட்டு மிதம் வந்து இணைப்பதாகத்தான் இப்போ ஒரு 4-5 வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இணைத்தால் எங்களுக்கு இன்னும் போகம் கூடும். அந்த 3 போகம் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலேயே பன்னிரி குளத்தில் தான் 3 போகம் செய்கிறதாகவும் விளைச்சல் அதிகமாக இருக்கிறதாகவும் கிடைக்கிறார்கள், இது பற்றி? அதெண்டா உண்மைதான், எங்களை வெந்நெறி குளத்தை பொறுத்தவரையில் சற்று பொலி கூடுதலாக தான் அடிக்கும். எங்களோட மண்ணுக்கோ என்ன உரியில் எங்களோட கிராமத்தை பொறுத்தவரையில் நான் 1 ஏக்கருக்கு 40% எங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலாக தான் காட்டுகிறது. ஆனால் இந்த குளத்தை தான் முதல் முதல் வந்து எங்களுக்கு சிற்பம் விட்டு ஒரு விலங்கான ஒரு விவசாய இதாக செய்ய மக்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் இங்கே வந்து கூடிய பாகம் எங்களோட மக்கள் வந்து வாழ்கிற வந்து விவசாயத்தினர் தான்.
வேறு பெரும்பாலான அவர்களும் இல்லை. விவசாயம்தான் எங்களோட மக்கள் விவசாயத்தை செய்வதும் வீட்டில் வீட்டு தோட்டங்களை அதுகளை பராமரித்து தான் எங்களோட மக்கள் வந்து வன்னியர் கிராமத்தை பொறுத்தவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வறுமைப்பட்ட கிராமம், ஆனால் வறுமைப்பட்டாலும் வறுமைப்பட்ட மாதிரி காட்டாத அளவுக்கு இங்கே வறுமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எத்தனை இன நெற்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? கூடிய பாகம் இப்போ ஒரு ஆறுகளின் நெல் தான் வந்து கிரி சம்பான்னு சொல்வார்கள், போல சம்பா, பால் சம்பா, ஜக்கடை, கோரா என்று சொல்லி பலவட்ட நெல்களை கூடிய பாகம் விதைக்கிறார்கள். ஆனாலும் இருந்தாலும் சில பேர்கள் நாங்கள் விதைக்கும் போது ஒரு நெல் விலையாயிருக்கும், ஆனால் குறைந்து விடும், ஒரு பக்கம் குறை கூடும் குறையும், அது பல மாதிரியும் போகும். இன்றைக்கு வந்து ஜக்கடை நெல் வந்து 3000 கட்டிக்கணும், 3300 ஆரம்பத்தில் 3600 போனது, தச்சமயம் வந்து இப்போ 3000 வந்து 2800 வந்துட்டுது. போல சம்பாண்டது வந்து 3500 மட்டும் விற்றவங்க இன்றைக்கு வந்து 3200 எடுக்கலா நிலைமையில் இருக்கிறார்கள். கீரி சம்பா இப்போது 4000-4200 கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் இவ்வாறான மொட்டை கருப்பன், பச்சை பெருமாள் அப்படியான நெல்லுகள், அதன் அரிசிகளுக்கு பெருமதி இருக்கிறதாக கருதுகிறார்கள். அது நாங்கள் வந்து கூடிய பாகம் எங்கட ஆரம்ப சந்ததிகள் வந்து கூடுதலாக மொட்டைக்கருப்பன், S4 நெல், 500 சொல்லி கூடியவாக முதல் விதைத்திருந்தார்கள். இப்போது அது சற்று அழிந்து போன மாதிரி இங்கே கொஞ்சம் கூட நான் காண கிடைக்கவில்லை. இந்த கண்ணு காண கிடையாது. இந்த வயசு தெரிஞ்ச அளவுக்கு நான் S4 நெல் 500 சொல்லி இங்கே பல்ல காணிகளுக்கு விதைத்திருந்தவர்கள் இப்போது அதை கொஞ்சம் தவிர்த்து விட்டு இப்போது வந்து வெளியிடங்களுக்கு அனுப்புவதால் வந்து இந்த போல சம்பா, கீரி சம்பா, எக்கடை நெல் என்று சொல்லி தான் இப்போ கூடுதலாக எல்லோரும் விதைத்து வர்றாங்க. ஏன்னா அதைத்தான் சந்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த நெற்செய்கைக்கான பசலைகள் எவ்வாறு உங்களால் எங்களுக்கு வந்து விவசாயத்தினக்கலமாக வந்து விவசாயத்தினக்கலம் ஏபிசி ஊடாகத்தான் எங்களுக்கு இந்த பசலைகள் மானியங்கள் மானியபுரமாக இந்த முறை வந்திருக்கணும். பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நோய் தாக்கத்துக்கு தான் பிரச்சனை. மருந்துகள் சிக்கல் இருக்குது. அதுகளை எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சிற்பம் விட்டு தந்தால் அதையும் இன்னும் கொஞ்சம் ஊக்கிப்பாக போகும். இந்த கிராமத்தை பொறுத்தவரை விவசாயத்துக்கு நாங்கள் அதை விவசாய நம்பி இருக்கிற எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிறது நல்ல தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நெற் செய்கை, வேளாண் செய்கை வளப்படுத்துகின்றது என்று சொல்லுகிறீர்கள்? நல்லாக வளப்படுத்துகிறது. இந்த பன்னீர்குளம் என்ற இந்த கிராமத்திலே பெரும்பாலான விளைச்சல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறீர்கள். சிறப்பாக செய்கின்ற பொழுது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விளைச்சலை பெற முடியும்? கூடிய பாகம் இப்போ எங்களோட ஏக்கருக்கு பார்க்க போனால் ஒரு 50% அடிக்கும். இங்கே ஒழுங்கான விளைச்சல்னு சொன்னால் 50% ஒரு ஏக்கருக்கு 50 bags 40-45 bags கணக்கு பார்க்கலாம். அட்டம்படி அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ இந்த முறையெல்லாம் நான் 6 acres காணி விதைச்சேனா, 6 acres 3.5 acres காணி விதைச்சேனா எனக்கு ஒரு 68 bags தான் நெல் தான் அடிச்சது. ஏன்னா நோய் தாக்கம் வந்துட்டு அதோட மழையும் வந்து எங்களுக்கு அந்த இதுக்கேற்ற மாதிரி பெய்ய கொடுக்கல. நான் மானாவாரி காணி தான் விதைச்சேனா, ஆனால் மழையும் வந்து அதுக்கேற்ற சீசன் மாதிரி பெய்ய இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொலியும் குறைந்த முறை குறை இந்த முறை கூடிய பாகம் குறைவு தான் பொலி. அந்த மானாவாரி காணி மற்றது அந்த சிறு போக்காணி, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள். அதாவது மானாவாரி காணி என்ற நீர்ப்பாசனம் இல்லாத காணி மானாவாரி காணி என்று சொல்கிறார்கள். ஆனால் மானாவாரி காணியாக இங்கே இருக்காது. ஆனால் இந்த குளத்தை வந்து வேகமாக செப்பனிட்டு இந்த நேவங்கட்டையும் இதையும் இணைப்பார்களானால் இங்கே மானாவாரி காணி இந்த கிராமத்தில் கிடையாது. எல்லாமே நீர்ப்பாசன காணியாகத்தான் எங்களுக்கு மேலும் மேலும் விவசாயத்தை நீ ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தருவார். நல்லது எமது தொலைக்காட்சிக்காக அறிய கருத்துக்களையும் எதிர்காலத்தில் உங்களுடைய விவசாயம் வேளாண் செய்கையை வளப்படுத்தக்கூடிய வகையிலே அறிய கருத்துக்களை கூறுவீர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லது தமிழகத்தின் இனிய உறவுகளே, இதுவே நேரமும் வாழ்வும் வளவும் என்ற நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தீர்கள். மற்றொரு வாழ்வும் வளவும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. வணக்கம் நேர்களே.